ஹாய் எவ்ரிஒன், இந்த வீடியோ மூலமா நம்ம ஆர்க் ஃபர்னஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆர்க் ஃபர்னஸ்னால் என்ன, இந்த ஆர்க் ஃபர்னஸ் எப்படி ஒர்க் ஆகும், இதில் என்னென்ன டைப் இருக்குன்றதை இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஆர்க் ஃபர்னஸோட நேம் மீனிங்கை பார்த்துருவோம். நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், ஆர்க்னா நெருப்பு இல்லைனா ஸ்பார்க்னு சொல்லுவாங்க, தீப்பொறின்னு சொல்லுவாங்க. ஃபர்னஸ்னால் உலை. உலைக்குள்ளே நம்ம வெப்பப்படுத்தப்பட வேண்டிய பொருள், அதாவது ஸ்டீலோ இல்லை மற்ற மெட்டலோ, எந்த மெட்டலை நம்ம உருக்கணுமோ அந்த ஃபர்னஸ்க்குள்ளே நம்ம இந்த மெட்டலை போட்டுட்டு நம்ம எலக்ட்ரிக் எனர்ஜியை ஹீட் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி அது மூலிமா கிடைக்கிற ஹீட்டால் நம்ம யூஸ் பண்ணியிருக்க சார்ஜ் மெட்டீரியலை வந்து மெல்ட் பண்ணுற ப்ராசஸ் தான் ஆர்க் ஃபர்னஸ்ன்னு சொல்லிட்டு நேம். இதில் பார்த்தோம்னா ரெண்டு டைப் இருக்குது, ஒன்று டைரக்ட் ஆர்க் ஃபர்னஸ், இன்னொன்று இன்டைரக்ட் ஆர்க் ஃபர்னஸ். இந்த ஆர்க் ஃபர்னஸோட ஒர்க்கிங் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ரெசிஸ்டன்ஸ் ஹீட்டிங் மெத்தடை போலே இருக்கும். அதாவது ரெசிஸ்டன்ஸ் ஹீட்டிங்கில் வந்து டைரக்ட் ஹீட்டிங், இன்டைரக்ட் ஹீட்டிங் சொல்லிட்டு ரெண்டு மெத்தடு பார்த்தோம். அந்த வீடியோவை பார்க்கலனா அதோட லிங்க் ஐ பட்டனில் தரேன், டைம் தான் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதே ஒர்க்கிங் ப்ராசஸ் தான் இதுலேயும். ஆனால் அதில் வந்து எலமெண்ட் யூஸ் பண்ணுவாங்க, ஹீட்டிங் எலமெண்ட், ஹீட்டிங் ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஹீட்டிங் ரெசிஸ்டன்ஸுக்கு பதிலாக நம்ம இங்கே வந்து ரெண்டு பெரிய எலக்ட்ரோடை யூஸ் பண்ணுறோம். அந்த எலக்ட்ரோடு வந்து கிராஃபைட்டால் செஞ்சுருப்பாங்க இல்லை கார்பனால் செஞ்சுருப்பாங்க. இப்படி நம்ம யூஸ் பண்ணியிருக்க இந்த ரெண்டு எலக்ட்ரோடை இந்த ஃபர்னஸுக்குள்ளே பக்கத்து பக்கத்தில் வச்சு ப்ளேஸ் பண்ணிடணும். ஸோ நம்ம எந்த பொருளை வந்து மெல்ட் பண்ண போகிறோமோ அந்த பொருளை சார்ஜ்னு சொல்லுவோம். அந்த பொருளை நம்ம அப்படியே ஃபுல்லாக வச்சு ஃபில் பண்ணிடணும். அடுத்ததாக நம்ம யூஸ் பண்ணியிருக்க இந்த ரெண்டு எலக்ட்ரோடுக்கு ஹை வோல்டேஜ் சப்ளை கொடுக்கணும். ஹை வோல்டேஜ்னால் கிட்டத்தட்ட டிரான்ஸ்ஃபார்மரை வச்சு 11 kV, 22 kV அதுபோல் சப்ளை கொடுக்கணும். இந்த எலக்ட்ரோடுக்கு நம்ம சப்ளை கொடுக்கும்பொழுது இந்த எலக்ட்ரோடு ரெண்டும் பக்கத்து பக்கத்தில் இருக்கும். ஆனால் இந்த ரெண்டு எலக்ட்ரோடுமே ஃபிசிக்கலாக டச் ஆகிருக்காது. அதனால் நம்ம கொடுக்குற சப்ளை வந்து எலக்ட்ரான்ஸ் ஒரு எலக்ட்ரோடுலேருந்து இன்னொரு எலக்ட்ரோடுக்கு மூவாக ட்ரை பண்ணும். இது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் இந்த ஃபிசிக்கல் டச் இந்த ரெண்டு எலக்ட்ரோடுக்கு இல்லை. அதனால் ஒரு எலக்ட்ரோடுலேருந்து இன்னொரு எலக்ட்ரோடுக்கு இந்த எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆக ட்ரை பண்ணுது. ஸோ அந்த எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகிறதுக்கு நடுவில் ஏர் கேப் இருக்குது. அந்த ஏர் கேப்பை யூஸ் பண்ணி இந்த பக்கத்தில் இருக்க எலக்ட்ரான்ஸ் இந்த எலக்ட்ரோடுலேருந்து இன்னொரு எலக்ட்ரோடுக்கு மூவ் ஆக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்குது. இதனால் இந்த ரெண்டு எலக்ட்ரோடுக்கு நடுவில் ஸ்பார்க் உருவாகுது. இந்த ப்ராசஸ்ஸை தான் வந்து அயனைசேஷன் சொல்லுவோம். இந்த ப்ராசஸ்ஸை இன்னும் நம்ம சிம்பிளாக எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்தா, ரெண்டு கையில் நம்ம ரெண்டு எலக்ட்ரிக் ஒயரை வச்சுட்டு லைன் வருதா இல்லையான் செக் பண்ணுறதுக்கு வடிவல் செக் பண்ணுவார் பார்த்தீங்களா, அதேமாரி வச்சுட்டு கையில் ரெண்டு ஒயரும் டச் பண்ணி பார்ப்போம். டச் பண்ணி பார்க்குறப்ப இந்த ரெண்டு ஒயருக்கு நடுவில் ஸ்பார்க் உருவாகும். ஸோ அந்த ஸ்பார்க்கை யூஸ் பண்ணி தான் இந்த ஆர்க் ஃபர்னஸ் ஒர்க் ஆகுது. ஸோ இந்த அயனைசேஷன் ப்ராசஸ் மூலிமா ஃபஸ்ட் எலக்ட்ரோட்லேருந்து செகண்ட் எலக்ட்ரோடுக்கு எலக்ட்ரான்ஸ் தொடர்ந்து மூவ் ஆக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால் ஆர்க் உருவாகிட்டே இருக்கும். ஸோ அந்த ஆர்க் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 3000 டிகிரி செல்சியஸ்லேருந்து 3500 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ஹீட்டை உருவாக்கும். அந்த ஹீட்டால் அந்த ஃபர்னஸுக்குள்ளே நம்ம யூஸ் பண்ணியிருக்க எந்த ஒரு பொருளை வச்சாலும் அந்த பொருள் வந்து மெல்ட் ஆகுது. ஸோ இது தான் வந்து ஆர்க் ஃபர்னஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுவே டைரக்ட் ஆர்க் ஃபர்னஸ்ன்னு சொன்னால், நம்ம எந்த பொருளை வந்து ஹீட் பண்ண போகிறோமோ இல்லை மெல்ட் பண்ண போகிறோமோ அந்த பொருள் கூட டைரெக்டாக இந்த எலக்ட்ரோடு வந்து கான்டாக்டில் இருக்கும். இதனால் ஹீட்டு வந்து சீராக கிடைக்குது. ஸோ இதுதான் வந்து டைரக்ட் ஆர் ஃபர்னஸ்ன்னு சொல்லுவோம். இந்த டைரக்ட் ஆர் ஃபர்னஸால் நம்மளுக்கு வந்து லேகிங் பவர் ஃபேக்டர்லாம் உருவாகுது. ஏன்னா இது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறது ரெசிஸ்டிவ் லோடு. ரெசிஸ்டிவ் லோடுன்றதால 0.8 யூனிட்டி பவர் ஃபேக்டர் தான் உருவாகும். அடுத்தது பார்த்தோம்னா இந்த டைரக்ட் ஃபர்னஸை எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா, பெரும்பாலும் ஸ்டீல் மில்லெலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஹியூஜ் சைஸில் இருக்க ஸ்டீல் மில்ஸில் வந்து இந்த ஆர்க் ஃபர்னஸை யூஸ் பண்ணி தான் ஸ்டீலை வந்து மெல்ட் பண்ணுறாங்க. அடுத்த பாயிண்ட் பார்த்தோம்னா இந்த ஆர்க் ஃபர்னஸோட கெப்பாசிட்டி தான். இதில் வந்து கிட்டத்தட்ட 5-10 டன் கெப்பாசிட்டியில் மெட்டலை உள்ளே போட்டுட்டு நம்ம வந்து மெல்ட் பண்ணலாம். இதுக்குள்ளே இருக்க எலக்ட்ரோடோட டிஸ்டன்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணுறது மூலிமா அதில் உருவாகிற ஆர்க் ரெசிஸ்டன்ஸை நம்ம வந்து வேரி பண்ணலாம். இந்த ஆர்க் ஃபர்னஸோட டெம்பரேச்சரை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னா, அதுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்க இன்புட் சப்ளையில் டேப் சேஞ்சரை யூஸ் பண்ணணும். டேப் சேஞ்சரை யூஸ் பண்ணுறது மூலிமா நம்ம சப்ளையை வேரி பண்ணுறது மூலிமா இந்த ஆர்க் ஃபர்னஸோட ஹீட்டை நம்ம ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணலாம். அடுத்த முக்கியமான பாயிண்ட்டு, நம்ம யூஸ் பண்ணியிருக்க எலக்ட்ரோடு வந்து ரெண்டு மெட்டலாக தான் இருக்கணும். ஒன்று கிராஃபைட்டாக இருக்கணும், இன்னொன்று கார்பனாக இருக்கணும். ஏன்னா இந்த ரெண்டு மெட்டல் மட்டும்தான் எவ்வளோ ஹீட் உருவானாலும் அந்த ஹீட்டை வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணும். இதுவே இந்த கார்பன், கிராஃபைட் இந்த ரெண்டு மெட்டலை தவிர்த்து வேறு எந்த மெட்டலால் செய்யப்பட்ட எலக்ட்ரோடு யூஸ் பண்ணாலும் அந்த எலக்ட்ரோடு வந்து அந்த ஆர்க் ஃபர்னஸ்க்குள்ளே உருவாகிற ஹீட்டர் டெம்பரேச்சரை தாங்க முடியாமல் அந்த எலக்ட்ரோடும் வந்து மெல்ட் ஆகிடும். ஸோ இதனால தான் வந்து நம்ம கிராஃபைட்டும் கார்பனும் இங்கே எலக்ட்ரோடாக யூஸ் பண்ணுறோம். ஸோ அடுத்தது செகண்ட் டைப்பு இன்டைரக்ட் ஆர்க் ஃபர்னஸ். இந்த இன்டைரக்ட் ஆர்க் ஃபர்னஸில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட டைரக்ட் ஆர்க் ஃபர்னஸ் போல் தான் ஒர்க் ஆகும். ஆனால் அந்த டைரக்ட் ஆர்க் ஃபர்னஸுக்கு 3-phase சப்ளை கொடுக்கலாம். இந்த இன்டைரக்ட் ஆர்க் ஃபர்னஸுக்கு நம்ம 1-phase சப்ளை தான் கொடுக்க முடியும். வழக்கம் போல் இதில் 2 எலக்ட்ரோடு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த 2 எலக்ட்ரோடும் பார்த்தோம்னா இப்போ
நம்ம எந்த பொருளை வந்து மெல்ட் பண்ண வைக்க போகிறோமோ அந்த பொருளுக்கு மேலே இருக்கும் இந்த ரெண்டு எலக்ட்ரோடும். ஸோ ரெண்டு எலக்ட்ரோடும் மேலே இருக்கிறதால அந்த எலக்ட்ரோடில் உருவாகிற ஹீட் வந்து கன்வர்ஷன் மெத்தட் இல்லைனா ரேடியேஷன் மெத்தடால் ஹீட் ஆகுது. இதனால தான் இதை வந்து இன்டைரக்ட் ஆர்க் ஃபர்னஸ்ன்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா நம்ம டைரக்ட் ஆர்க் ஃபர்னஸில் நம்ம எந்த பொருளை வந்து மெல்ட் பண்ண போகிறோமோ அதுக்குள்ளே இந்த எலக்ட்ரோடு வந்து மூழ்கியிருக்கும். ஆனால் இதில் வந்து இந்த சார்ஜுக்கும் இந்த எலக்ட்ரோடுக்கும் எந்த விதமான ஃபிசிக்கல் கான்டாக்ட் இருக்காது. நம்ம உருவாக்குற ஹீட் வந்து ரேடியேஷன் மூலமா அந்த உள்ளே இருக்க சார்ஜிங் மெட்டீரியலில் வந்து மெல்ட் ஆக வைக்குது. ஸோ இந்த இன்டைரக்ட் ஆர்க் ஃபர்னஸோட கன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ பார்த்துட்டு இப்போ ஒர்க்கிங் பார்க்கும்போது ரெண்டு எலக்ட்ரோடு இருக்குது. இந்த ரெண்டு எலக்ட்ரோடுக்கும் எந்த விதமான ஃபிசிக்கல் டச்சும் இல்லை, கொஞ்சம் கேப் இருக்குது. அந்த கேப்பில் வந்து காற்று அயனிசேஷன் ப்ராசஸை உருவாக்கும். ஸோ நம்ம எந்த பொருளை வந்து மெல்ட் பண்ண போகிறோமோ அந்த பொருளை வந்து நம்ம இந்த பெரிய சேம்பருக்குள்ளே வச்சு ஃபில் பண்ணுற வேண்டியதுதான். ஸோ இந்த சார்ஜுக்கும் இந்த எலக்ட்ரோடுக்கும் எந்த விதமான ஃபிசிக்கல் டச் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்குன்னு சொல்லிட்டோம். இப்போ வழக்கம் போல் நம்ம யூஸ் பண்ணியிருக்க எலக்ட்ரோடு பார்த்தோம்னா கிராஃபெக்டாக இருக்கலாம், இல்லை கார்பனாக இருக்கலாம். இந்த கார்பனோ கிராஃபெக்டோ இந்த எலக்ட்ரோடுக்கு நம்ம சிங்கிள் ஃபேஸ் சப்ளையை கொடுக்கும்பொழுது இந்த ரெண்டு எலக்ட்ரோடுக்கு நடுவில் கேப் இருக்கிறதால எலக்ட்ரான்ஸ் ஒரு எலக்ட்ரோட்லேருந்து இன்னொரு எலக்ட்ரோடுக்கு மூவ் ஆக ட்ரை பண்ணுது. ஸோ கேப் இருக்கிற காரணத்தால் டைரெக்டாக இந்த எலக்ட்ரான்ஸும் போக முடியாமல் நடுவில் இன்சுலேஷன் மீடியமாக வந்து ஏர் இருக்குது. அந்த ஏரில் அயனிசேஷன் ப்ராசஸ் மூலியமாக எலக்ட்ரான்ஸ் ஒரு எலக்ட்ரோடுல இன்னொரு எலக்ட்ரோடுக்கு தாவும்போது நடுவில் ஆர்க் உருவாகுது. இந்த ஆர்க்கில் உருவாகிற ஹீட் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 3000 டிகிரி செல்சியஸ்லேருந்து 3500 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும். இந்த அதிகப்படியான ஹீட்டால் நம்ம இந்த பெரிய சேம்பருக்குள்ளே ஃபில் பண்ணி வச்சுருக்க சார்ஜிங் மெட்டீரியல்னா இரும்போ இல்லை எந்த பொருளோ அதை வந்து மெல்ட் ஆக வைக்குது. ஸோ இதுதான் வந்து இன்டைரக்ட் ஆர்க் ஹீட்டிங்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோவில் ஆர்க் ஃபர்னஸை பற்றி எனக்கு தெரிஞ்ச நாலேஜை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா வீடியோ ஒரு லைக் கொடுங்க. ஏன்னா டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எதாவது டாப்பிக்கில் நான் வீடியோ பண்ணணும்னா அதை நீங்கள் எனக்கு சஜஷன் பண்ணலாம். எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான வீடியோஸை நம்ம சேனல் தொடர்ந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். எலக்ட்ரிக்கல் சப்ஜெக்ட் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நான் போடுற வீடியோஸை தொடர்ந்து பார்த்து உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.